ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், லக்னம் பரணி நட்சத்திரத்தில் நின்றவர்கள், லக்னாதிபதி பரணி நட்சத்திரத்தில் நின்றவர்கள், இது மூணுமே வந்து விதிமதி கதி அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, சந்திரனின் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இது. அப்போ என்ன அப்படின்னா, சந்திரன் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் இவர்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நல்லா சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பில் வாழணும்னு நினைக்கிறவங்க, அதே போல் டென்ஷன், வெறித்தனமான டென்ஷன், கோபம் அதிகமாக வரணும், எதையாவது போட்டு உடைக்கிடுவாங்க கோபம் வந்துடுச்சு அப்படின்னா, என்ன கண் முன்னு தெரியாமல் பேசுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் மிஸ்கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய, எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது அப்படின்னு எதுவுமே தெரியாது. இவங்க பேசினாலே அடுத்தவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஏறுற மாதிரி பேசிடுவாங்க, சண்டை ஆயிரும் அந்த இடத்துல. ஏன்னா மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் இவங்களுடைய ஃபேமிலியில், இவங்களுடைய வம்சாவளியில் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனோவியாதி, ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு, அல்லது மென்டலி அஃபெக்டடு, இல்லை பைத்தியம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அல்லது மென்டலி டிசார்டர் உள்ளவங்க யாராவது ஒரு பிறவி இருப்பார்கள், ஒரு நபர் பிறந்திருப்பார்கள் அல்லது இனி மேற்கொண்டு பிறப்பார்கள் என்று அர்த்தம். ஏன்னா அந்த சந்திரனோட தோஷம் இல்லையா, அந்த தோஷத்தில் பிறந்த நபர்களின் வம்சாவளியில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அடுத்தபடியாக இவங்க வந்து ஹோட்டல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸை தொடவே கூடாது, கேட்ரிங் சர்வீஸ் பண்ணலாம், இல்லை நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அது வேணா பண்ணலாம், அதுலேயும் வந்து பணத்தை அதிகமாக போடக்கூடாது, உடல் உழைப்பை தான் போடணும். ஒரு ஜூஸ் கடை இல்லை தண்ணீர் சம்மந்தப்பட்ட எந்த பிஸ்னஸ்னாலும் இவங்க பண்ணலாம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, உடல் உழைப்பை, அது இல்லாமல் மன உழைப்பு என்று சொல்லப்படக்கூடிய திங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவர்கள் இனோவேட்டிவான விஷயங்களாக செய்யலாம், எல்லாரும் செய்கிற மாதிரி இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு இவர்கள் கவுன்சிலிங் கொடுக்கலாம், மனோ தத்துவ நிபுணர் அப்படின்னு சொல்கிற, இவங்க பேசினாலே மற்றவங்களுக்கு கொஞ்சம் வந்து கேட்குற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம். மனம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு இவர்கள் கவுன்சிலிங் கொடுத்தா அது இவர்களுக்கு ஒரு பரிகாரம். ஆனால் ஹோட்டல் வைக்காம கேட்ரிங் சர்வீஸ் பண்ணலாம். அதே போல இவங்க வந்து ஸ்விம்மிங் ட்ரைனிங் கொடுக்கலாம். இவர்களே வந்து ஒரு ஸ்விம்மராக இருக்கிறது சரி வராது, இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அந்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். நீர் தானம், தண்ணீர் தானம் அதிகமாக செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பேக்கரி, டீ கடை, ஜூஸ் கடை, இது மாதிரி ஏதாவது ஒரு துறையில் இவர்கள் எடுத்துக்கொண்டு இவர்கள் அதை செய்யலாம், இது வந்து அவர்களுக்கு ஒத்து வரும். இந்த விஷயத்தை இவர்கள் செய்தார்கள்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதில் அதீத கடின உழைப்பை போட்டால் ஒரு கட்டத்தில் இவங்க வந்து அந்த தோஷமே வந்து இவர்களுக்கு யோகமாக மாறி இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான விஷயம் அமைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தாயை திட்டக்கூடாது, தாயை மட்டுமல்லாமல் மாமியாரை திட்டிவிடக்கூடாது, மாமியாரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், தாயிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வந்து மாமியார் தொல்லை, தாயால் தொல்லை, அது மட்டுமல்லாமல் உணவினால் தொல்லை ஏற்படும். நேரத்துக்கு சாப்பிட்றணும், இல்லை அப்படின்னா இவங்களுக்கு பயங்கர கோபம் வரும், அதைட்டு தான் பிரச்சனை வரும். இவங்க வீட்டில் தான் வந்து அதிகமாக உணவு வந்து மீந்து விடும் அல்லது அழுகிவிடும். உணவு பொருட்களான பருப்பு, அரிசி, இது மாதிரியான இதுல எல்லாம் புழு பூச்சி வருவதற்கான வாய்ப்பு இவர்களுடைய ஃபேமிலியில அதிகமாக நடக்கும். இவர்கள் சார்ந்த நபர்கள் வீட்டில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான உணவை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அது வந்து குப்பைக்கு போகும், அழுகிவிடும், யாருமே உபயோகப்படுத்த முடியாத மாதிரி ஆயிரும். அதனால் எப்பவுமே இவங்க வந்து அளவாக, ஒரு 2 நபர் இருக்காங்கன்னா 2 நபருக்கு என்ன தேவையோ அது அந்த அளவுக்கு பண்ணா போதும், நிறைய பண்ணி அதை வந்து உணவை வேணடிப்பது வந்து மிகவும் பாவமான செயல், அதை மனசு வந்து யாருக்கும் கொடுக்கவும் தோணாது. அதே போல கேட்கறதே வந்து சரியா கேட்க மாட்டாங்க, அவங்க வேற எதையோ கேட்டுட்டு இவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு அதை இட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. முதல்ல புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இவர்களிடம் இருக்கவே இருக்காது, அதை வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை தரக்கூடியதாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் எடுத்தெறிஞ்சு பேசுறது, அது மட்டும் இதை வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஒரு நபரை வந்து டென்ஷன் பண்ணுறதுன்னா இவங்கள மாதிரி யாராலையுமே முடியாது,
அந்த அப்பேற்பட்ட ஆட்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நீர் தானம், அது மட்டுமல்லாமல் நீர் சம்பந்தப்பட்ட உணவு அனைத்தையுமே இவர்கள் தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம், விவசாயம், வேறு விதமான இயற்கை உணவுகள், காய்கறிகள், இதெல்லாம் வந்து இவர்கள் பயிரிட்டு இவர்கள் அதில் உடல் உழைப்பை போட்டு நிறைய வந்து இது அதில் அறுவடை செய்தால் நல்ல விதமான பழங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட தோஷம் என்பதால் சந்திரன் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு செல்லலாம். திருவானக்கோவில் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில், திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கர்க்கடேஸ்வரர் கோயில்ங்கிறது நண்டார் கோயில், அது சந்திரனுக்கான கோயிலாக சொல்றது உண்டு. பௌர்ணமியில கிரிவலம் போகலாம், பௌர்ணமி சந்திரனை பார்த்து இவர்கள் பேசலாம், வளர்பிறை சந்திரனை பார்த்து இவர்கள் பேசலாம். தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவு, அதுவும் தயிர் சாதம் கொடுக்கலாம். வார வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமையில் மதியம் 1 to 2 ஒரு நபருக்காவது தயிர் சாதம் வழங்கினாங்கன்னா அது இவர்களுக்கு ஒரு தோஷ பரிகாரம் ஆகும். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு அது ஒரு யோகமாக செயல்பட ஆரம்பித்துவிடும். முதியோர் இல்லங்களில் போய் தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது நல்லது. ரோட்டில் கைவிடப்பட்ட பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் அம்மா எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை 4 வாரத்துக்கு பேசினாலே, சௌக்கியமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி தரட்டுமா, தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கட்டுமான்னு நீங்க வந்து கேட்டீங்கனாலே போதும், அவங்க மனசு குளிர்ந்து நல்லா இருப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கனாலே அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக வேலை செய்யும். அது இல்லாமல் வந்து ஹோட்டலில் போய் நிறைய முதலீடு போட்டீங்கன்னா அது லாஸ் ஆயிரும். நீங்க கேட்ரிங் சர்வீஸ் பண்ணலாம், சொந்தமாக ஒரு இடம் வச்சு நீங்க ஹோட்டல் வச்சு ஒரு முதலாளி ஆயிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை தரும். ஆனால் நீங்க சர்வீஸாக கேட்ரிங் சர்வீஸாக பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை தரும். இது மிகவும் முக்கியமானது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டல் கண்டிப்பாக இவர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஹோட்டல் வைப்பாங்க, அது லாஸ் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை அந்த பியரர் ஆகாது, வெயிட்டர் ஆகாது, இல்லை ஒரு மேனேஜர் ஆகாது, வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். நான் சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துறையில் இவங்க கண்டிப்பாக இவர்கள் சார்ந்த நபர்கள் இருப்பாங்க. உணவு விடுதி, டீ கடை, பிஸ்கட் கடை, பேக்கரி, மற்றபடியா இந்த இனிப்பு கடை, இது மாதிரி மளிகை கடை, எதுலேயாவது இவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். இவர்களே கூட வேலை செய்வதற்கும் வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நீர் சம்பந்தப்பட்ட தொழிலை இவர்கள் கையில் எடுத்திருப்பார்கள். அது ஒன்றாகும், முதல்ல கொடுக்குற மாதிரி கொடுக்கும், அப்புறம் வந்து தேவையில்லாமல் அது வந்து நமக்கு செலவை இழுத்து விட்டுவிடும். ஆகையால் மிகவும் அதில் வந்து அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த நட்சத்திரம் தோஷமோ அதை முதல்ல தெரிஞ்சிருக்கணும். லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது. எல்லாருமே வந்து சந்திரன் நம்ம பிறந்த நட்சத்திரத்தை மட்டுமே தான் பார்த்துட்ருப்போம். லக்னமோ லக்னாதிபதியோ என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு தெரியாமல் நாம் பாட்டுக்கு வந்து அந்த தோஷத்திலேயே எதையாவது ஒன்றை பண்ணி பண்ணி அந்த தோஷத்தை அதிகமாக வளர்த்து 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 நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இருப்போம். இருக்கிற தோஷத்திலேயே ரொம்ப மோசமான தோஷம்னா சுக்கர தோஷமும் சந்திர தோஷமும் தான். அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களை யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போவாங்க, இவங்களே ஈஸியாக டிஸ்டர்பும் ஆவாங்க. அது மட்டுமல்லாமல் எங்கிருந்தாவது யாராவது ஒருத்தன் தேடி வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவான், அது கண்டிப்பாக நடக்கும். இருக்கிறதுலே ரொம்ப வந்து கஷ்டப்படக்கூடியவர்கள், மனதளவில் காயப்படக்கூடியவர்கள், அது மட்டும் அல்லாமல் ரொம்ப விரக்திக்குள்ள போறவர்கள் இவந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. ஒன்று இவங்க அடுத்தவர்களை காயப்படுத்தி விடுவார்கள், அல்லது இவர்களே யாராவது ஒருத்தர் வந்து காயப்படுத்தி விடுவார்கள். இதை வந்து மாற்றவே முடியாத ஒரு வியாதி, அப்படிதான் அது ஆகும், அது விதியும் ஆகும். என்னன்னா அதற்கு ஒரே தீர்வு இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒருத்தன் வந்து காயப்படுத்திட்டு போனாலும் அவனை திட்டாம, சரி ஓகே நம்ம கர்மால ஒன்னு கழிஞ்சிடுச்சு, நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு விட்டுறணும்.
மனதளவில் இவர்களை போட்டு பார்க்கறதுக்கு உறவு முறைகளும் வரும். வெளியில இருந்தா ஆள் வருவான், நண்பர்களே சங்கடப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள், மனைவி, கணவன், பொண்ணா இருந்தா கணவன், அப்பா அம்மா, எல்லாராலையும் சந்திரன் சம்பந்தப்பட்ட எல்லா பேரு இவங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அல்லது சந்திரனின் தோஷம் பெற்ற நபர்களே இவர்களுக்கு அந்த பிரச்சனையை தருவார்கள். அது மட்டுமல்லாமல் சந்திரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், திருவோணம், அஸ்தம், ரோகிணி, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட இவங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னா என்னைக்குமே இவர்கள் வாழ்க்கையில் அடி விழுந்துகிட்டே இருக்கும். இப்ப பரணி நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருவோண நட்சத்திரக்காரர்களே இவர்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். அவர்களே இவர்களை வந்து குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கிறது, இல்லை வந்து மனதளவில் அவர்களை வந்து எப்பெல்லாம் வந்து டீஸ் பண்றது, இரிட்டேட் பண்றது, இத மாதிரியான சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்து அதை அப்படிதான் கர்மாவே அப்படிதான் கனெக்ட் பண்ணி விட்டுரும். இவன் என்ன பண்ணிக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், வேற வழியே கிடையாது. அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பேரில் உள்ளவங்க கூட இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை தருவார்கள். உதாரணத்துக்கு பூர்ணச்சந்திரன், மனோச்சந்திரன், மனோகர், இல்லை வந்து மதி, மதியழகன், இப்படிங்கிற பேர்லாம் இருக்கு இல்லைங்களா. சந்திரனின் பெயர் போன்ற நபர்களே இவர்களுக்கு வந்து ஒரு சிக்கலை தரக்கூடிய நபர்களாக வருவார்கள். அப்போ இவங்க வந்து ஆரம்பத்திலேயே அவர் இந்த நபர்களிடம் பார்த்து பழகணும். சந்திரனில், சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சந்திரன் பெயர் கொண்டவர்கள், இப்படி எல்லாருமே சந்திரன் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, சந்திரன் உச்சமாக இருக்கு, ரிஷபராசியால் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆகையால் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள், லக்னமோ லக்னாதிபதியோ பரணி நட்சத்திரத்தில் இருக்க பிறந்தவர்கள் சந்திரனின் தோஷம் பெற்றவர்கள். அப்போ சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை இவர்கள் செய்து கொள்ள வேண்டும். உணவை வீணடிக்க கூடாது. திங்கட்கிழமை திங்கட்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போக வேண்டும். திங்கட்கிழமை வந்து முடிந்த அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. திங்கட்கிழமை சந்திர ஓரையான காலை 6-7, மதியம் 1-2, இரவு 8-9 ஏதேனும் ஒரு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கு வெளியில் இருக்கக்கூடிய பிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு அவர்களால் இயன்ற ஒரு தயிர் சாதமோ அல்லது தேங்காய் சாதமோ அல்லது கல்கண்டு சாதமோ இவர்கள் கையால் கொடுப்பது ரொம்ப நல்லது. எதுவுமே முடியலைன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஒரு தண்ணீர் பாட்டில், 20 ரூபாய்க்கு ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம். தண்ணீரை தானம் செய்யலாம், மோர் தானம் செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட அருகம்புல் ஜூஸு, இந்த நெல்லிக்காய் ஜூஸு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இவர்கள் எடுத்து செய்தால் அது ஒரு கட்டத்தில் இவர்களை பெரிய அளவில் வந்து பூம் பண்ணி இந்த சமூகத்தில் இவங்க ஒரு கவனிக்கப்படத்தக்க நபர்களாக மாறுவார்கள். எனவே சந்திரன் சாபம் பெற்றவர்கள், இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்த நபர்களிடம் பழகும்போது கவனமாக பழக வேண்டாம். உறவுமுறையாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்கிட்டையும் ரொம்ப போய் அட்டாச்சாக இருந்தாங்களோ அவங்களால தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஏற்படும். அவங்க தான் இவங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க, தூக்கி அடிச்சு பேசுவாங்க, அதுக்கப்புறம் குத்துதே கூட இதேனும் மனசு வந்து கிடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் விதி. இதை மாத்துறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். பரிகாரத்தை செஞ்சா கொஞ்சம் கொத்துக்கு கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க முதல்லயே வந்து இவங்க மனசை ஸ்டேபிளா வச்சுக்கணும். எந்த உறவாக இருந்தாலும் தங்களுக்கு வந்து அவர்கள் வந்து எப்பொழுதும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். இவங்களுக்கு வந்து இதுதான் லிமிட் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி வச்சுட்டு இவங்க பழகினார்கனாலே போதும், இவர்களுக்கு தேவையற்ற மனச்சிக்கல்கள் வராது. இவங்களுக்கு மெயினாக வர்றதே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் வரும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வாழ்க்கை எப்பொழுதும் வந்துட்டே இருக்கும். ஆகையால் கவனமாக இருங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். அடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம்.